வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம டெய்லி பல விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். இது வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதற்கு என்னென்ன கல்வி தகுதி, யார் யார் எல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் என்றத முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் அரசு மருத்துவமனை கல்லூரி மற்றும் தோனாக்கா அரசு மருத்துவமனை கோவை 15. ஸோ கோயம்புத்தூரில் வந்திருக்க மருத்துவமனையில் வேகன்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, COVID-19 பேரிடர் காரணமாக நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தோஆஇ, ஸோ இஎஸ்ஐ அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் 6 மாத காலத்திற்கு தற்காலிகமாக தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கோயம்புத்தூரில் இஎஸ்ஐ அந்த மெடிக்கல் காலேஜ், ஸோ அந்த மருத்துவமனை, இது எல்லாத்தையுமே மேன் பவர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க புது புதுசாக. ஸோ இவர்கள் எல்லாமே நேரடியாக விண்ணப்பம் வைக்கலாம், இல்லை நேரடியாக போய் அணுகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் வந்து விண்ணப்பதாரர்கள், அசல் சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ் மற்றும் புகைப்படத்துடன் முதல்வர், அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை கோயம்புத்தூர், ஸோ இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிங்கன்னா, செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் 75 நபர்கள் எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 14,000 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீஷியன் 15 நபர்கள் எடுக்கிறாங்க, 15,000 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பல்நோக்கு சுகாதார பணியாக மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 55 பேர் எடுக்கிறாங்க, 12,000 ரூபா மாதத்துக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபர் 8 பேர் எடுக்கிறாங்க, 12,000 ரூபா கொடுக்குறாங்க. டயாலிஸ் டெக்னீஷியன் 8 பேர் எடுக்கிறாங்க, 12,000 ரூபா கொடுக்குறாங்க. இசிஜி டெக்னீஷியன் 20 நபர்கள் எடுக்கிறாங்க, 12,000 ரூபா கொடுக்குறாங்க. சிடி ஸ்கேன்ஸ் டெக்னீஷியன் 10 பேர் எடுக்கிறாங்க, 12,000 ரூபா கொடுக்குறாங்க. மயக்கவிக்கல் அனதீசியன் ஸோ 12,000 ரூபா கொடுக்குறாங்க, 15 பேர் எடுக்கிறாங்க. ஸோ பார்மாசிஸ்ட் மருந்தாளர் பார்த்திங்கன்னா 6 பேர் எடுக்கிறாங்க, இவர்களுக்கும் 15,000 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த தகுதி எல்லாமே இதுக்குண்டான கல்வி தகுதி, இந்த மாதிரி டிஎம்எல்டி, ஸோ மெடிக்கல் டிப்ளமோ இன் நர்சிங் அந்த மாதிரி கேட்டகரி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே எடுத்து உங்களுடைய பயோடேட்டாவை எல்லாமே ரெடி பண்ணி ஃபோட்டோ ஒட்டி அது எல்லாமே அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் கொடுக்கலாம், அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலமாக அனுப்பலாம். ஸோ போஸ்டல் மூலமாக அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸில் உங்களுக்கு அப்படியே ரீகால் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் செலக்டட் இன்டர்வியூ நேர்காணலுக்கு வந்துட்டு மீதியை பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நேர்காணல் போகிறப்ப உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒரிஜினல் அசல் சான்றிதழும் எடுத்துகிட்டு போகணும், அசலுடைய நகல் ஜெராக்ஸும் உங்கள் கையில் வசம் இருக்கணும். ஸோ ஏன்னா இதை கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக முன்கூட்டியே நீங்கள் ஜெராக்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கானுங்க, பிடிச்சிருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அவங்களுக்கும் அப்ளை பண்ண வைங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய காத்துட்டுருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ